நான் திரும்ப திரும்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்று கிடைக்கணும். ஆனால் ஏன் நீ அந்த விஷயத்தை சொல்லிகிட்டே இருந்தா, நீ ஏதோ பெரிய பாஸ் பண்ணி பெரிய ஆளாயிருவேன்னு சொன்னேன், இப்போ பார்த்தா இப்போ தோற்று போய் உட்காந்துருக்க. அப்போ தான் என் புருஷன் படிக்கவே இல்லை, என் பிள்ளைங்க என் மாமியார் அப்படி சொன்னாங்க, நான் வேலையாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு சுற்றி கஷ்டம், அப்படி கஷ்டம். இந்த மாதிரி காரணங்களை சொல்கிறதுக்கு அப்பா அந்த பிள்ளை அவ்வளோ கஷ்டத்துலேயும் ஓடி ஜெயிச்சிருச்சாமே அப்படி கேட்க போகிறீங்களா? இந்த காரணங்களை சொல்லி உங்களே நீங்கள் சுருக்கிக்க போகிறீங்களா? நம்ம எதிராளி ஒன்று நினைக்கிறான், நம்ம தோற்று போயிடணும் அழுகணும்னு. அப்போ அவனை நீ சந்தோஷப்படுத்திட்டு இருக்க, அழுது. அவனை வருத்தப்பட வைக்கணுமா, சந்தோஷப்படுத்தணுமா? அப்போ அவனை கஷ்டப்படுத்தணும்னா நீ ஜெயிக்கணும். உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடணும், ஒரு விஓ ஆயிடணும், ஒரு குரூப் டூ எழுதிடணும், என்னமோ ஒன்று. எதுக்காக அந்த ஆசை வருது அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் இங்கே ஆனைமலையில் தான் விஓவாக ஒர்க் பண்ணுறேன். ஒரு காரணம் சொல்கிறீங்கப்பா, உங்களுக்கு ஒரு ஆசைப்பா, உங்களோட எண்ணம், கனவு, லட்சியம், நீங்கள் சொல்கிற காரணங்களுக்காக சுருக்கி போக முடியுமா? கிடையாது. என்ன நடந்தாலும் நம்ம லட்சியத்தை அடைகிறது தான் நம்ம நோக்கமே தவிர காரணம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. ஒன்று, காரணம் வந்து என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் வந்து தோல்வியை தான் கொடுக்கும். தோற்று போகிறவங்க தான் காரணம் தேடுவான். அப்போ நம்ம ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவங்க, அதனால் நீங்கள் அதுக்கான சூழ்நிலை ரொம்ப சிம்பிள்னா, எனக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது, தண்ணி பிடிச்சிக்கிட்டே ஒப்பிச்சுக்கோ, தண்ணி பிடிச்சிக்கிட்டே நீ ஏன் பேசு, பைத்தியம் கூட சொல்லிட்டு போட்டோம் சரிங்களா. தண்ணி பிடிச்சிட்டே அந்த பொம்பளைங்கிட்ட, உங்களுக்கு தெரியுமா காந்தி என்ன செஞ்சாருன்னு, இவ என்னடியே வந்து உளறிட்டு போகிறான்னு கூட சொல்லிட்டு போட்டோம் சரிங்களா. அதனால் டைம்ங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அதை தான் சொல்கிறேன், நீங்கள் இயங்கிக்கிட்டே படிங்கன்றேன், உங்கள் இயக்கத்தோடு படிங்க. ஒரு மணி நேரம் படித்ததை ரெண்டு மணி நேரம் சொல்லுங்கன்றேன். நீங்கள் எனக்கு ஒரு மணி நேரம் தான் படிக்க கிடச்சது மனப்பாடம் பண்ணேன்னு சொல்கிறத, அந்த நாலு மணி நேரம் சொல்லுங்க, அந்த ஒரு மணி நேரம் மனப்பாடம் பண்ணுங்க. அப்போ அது பத்து வரைக்கும் எழுதி பார்த்ததுக்கு சமம். உங்கள் வாய், உங்கள் மனசு எதையோ பேசுது, எதை சும்மா தானே வேலை பார்க்குறேன்னு சொல்கிறீங்க, அந்த நாலு மணி நேரம் சும்மா வாய் அசைச்சிட்ருங்க, படிப்பு சம்மந்தமாக வாய் அசைங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து வயசாகிடுச்சு, என்றைக்குமே ஒரு மனிதன் வீட்டிற்கு வயசு ஒரு தடையே கிடையாது. அதனால் வயசை ஒரு காரணம் சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க நமக்கு வந்து வயசுனால் அந்த டிஎன்பிசி ஒரு குறிப்பிட்ட வயசு சொல்லுது, அந்த வயசு முடிஞ்சால் தான் நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஐயோ அவங்க சொன்ன வயசு எனக்கு மீறிடுச்சு சின்ன நினச்சது அப்படி ஒன்று கிடையாது. அவன் சொல்கிறான் 57 வரைக்கும் 58 வரைக்கும் அப்படின்னு போது நீங்கள் அது வரைக்கும் முயற்சி பண்ணுங்களேன். ஒன்று. ரெண்டாவது, எதுக்காக திரும்ப திரும்ப நீங்கள் என்ன நடந்தாலும் நீங்கள் அந்த இதை நோக்கி பயணிங்கன்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் யாரையுமே சாரவே தேவையில்லை. வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், எந்த நிமிஷம் எப்படி வேணாலும். ஏன்னா அவங்க ஆண்களை பற்றி தெரியாது, ஆண்கள் எப்போ வேணாலும் எது வேணாலும். அப்போ அவங்கள தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கிறதுக்கு உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்குன்னு ஒரு, உங்கள் சுயம் சார்ந்தால் உங்களுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு வேலை வேணும். நீங்கள் நிறைய பேர் இப்போ வந்து லேடிஸ் வந்து எப்படி நம்ம வெளியே வந்து லேடிஸ் வந்து ஒரு கோச்சிங் போய், இல்லை எப்படி இந்த எக்ஸாம் எழுதுறது, எப்படி எதிர்கொள்வது, நம்ம குழந்தை இருக்குது, நம்ம கணவனை தாண்டி நம்ம குடும்ப உறவுகள் இதெல்லாம், நான் உங்கள் எல்லாத்துக்குள்ளேயுமே பெண்கள்னாலே ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் ஒரு இடத்த தாண்டி ஒரு இடத்துல போய் ஒரு கோச்சிங் போனால் தான் இந்த இதை படிக்க முடியுமா, இதை எப்படி, இந்த புக்குகள்லாம் எப்படி, நிறைய தயக்கம் இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், அதாவது உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடணும், ஒரு விஓ ஆயிடணும், ஒரு குரூப் டூ எழுதிடணும், என்னமோ ஒன்று. எதுக்காக அந்த ஆசை வருது அப்படின்னா, என்றைக்குமே பெண்கள் வந்து நம்ம தனித்து சுயமாக சம்பாரிச்சோன்னா எப்படி, ஏன்னா நம்ம எப்போவுமே அப்பாவை சார்ந்து, அண்ணனை சார்ந்து, ஒரு கணவனை சார்ந்து, நம்ம சார்ந்து அந்த ஆணை சார்ந்தே நம்ம லைஃப்பை கொண்டு போயிட்டே இருக்கோம். அந்த சார்ந்துன்றதை நம்ம துடைக்கிறதுக்கு தான் அந்த வேலை. நம்மளை சார்ந்து தன்னை சார்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாழ்க்கைக்காக தான் இந்த வேலைக்கு நீங்கள் தயக்கம் இல்லாமல் வாங்க. நிறைய பெண்கள் வந்து டைம் கிடைக்கல, அப்புறம் பொருளாதார வசதி இல்லை, சரியான சூழ்நிலை இல்லை, இது எப்படி வயசாயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்கிறீங்க. சரி, காரணம் உங்களுக்கு ஒரு ஆசை, நீங்கள் காரணங்களை வந்து நீங்கள் காரணங்களை உருவாக்குறீங்க. சரி, இந்த காரணங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை சுருக்கிக்க போகிறீங்களா? ரொம்ப ஈஸி, அமைதியான சூழ்நிலை கிடையாது. எனக்கு படிக்கிறதுக்கான சூழ்நிலையே இல்லை அப்படின்னா, மனசில் 1000 குரங்கை வச்சுட்டு நீ போய் குகையில் ஒரு மூலையில் ஒரு குகையில் போய் உட்கார்ந்தாலும் உன் மனக்குரங்கு ஆடிட்டே தான் இருக்கும். எவ்வளவு சத்தம், எப்படிப்பட்ட சத்தத்துலேயும் உன் மனம் அமைதியாக இருந்தால் நீ படிப்ப. அப்போ இது உன் மனசு சம்மந்தப்பட்டது சரிங்களா. அப்போ இங்கே வந்து இதை காரணமாக நீங்கள் சொல்லவே முடியாது. அப்போ நீங்கள் அப்புறம் காரணங்களை நீங்கள் வந்து தேடாதீங்க. எனக்கு சப்போர்ட் இல்லை, தேவையே இல்லை. ஒருத்தவங்களோட சப்போர்ட்டில் வாழ்றதுக்காக நீங்கள் பிறந்திருக்கீங்க, சுவாசிக்கிறீங்க, யாரோ ஒருத்தவங்க சுவாசிச்சா கொடுக்குறாங்க. இல்லை,
நீங்கள் சுவாச்சா தான் நீங்கள் உயிர் வாழ முடியும், நீங்கள் சாப்பிட்டா தான் நீங்கள் உயிர் வாழ முடியும், நீங்கள் நடந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பு எடுக்க முடியும். ஒருத்த காலை தூக்கி தூக்கி அவங்கள வச்சிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன வாழணுன்ற நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இன்னொருத்தவங்களை அவங்கள கொண்டு போய் படிக்க வைக்க மாட்டாங்களா, பணம் கொடுக்க மாட்டாங்களா, நம்மளுக்கு அது செய்ய மாட்டாங்களா, இது செய்ய மாட்டாங்களா, இப்படி ஒரு அமைதியான சூழ்நிலை. எனக்கு வீட்டை ரொம்ப அமைதியாக வச்சிருமா, ஏமா கசகசன்னு பண்ணுறேன். உனக்கு என்ன தேவையோ அதை என்ன வந்தாலும் நான் செய்வேன்ட்டு போங்க. இடஞ்சலே கொடுக்கட்டுமே. இங்கே 1000 தடை, தயவு செஞ்சு காரணம் சொல்லாதீங்க. எனக்கு எதுவுமே இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. உன்னில் தாழ்ந்தவர் 1000 கோடி. நான் கண்ணு தெரியாதவன், கால் நடக்க முடியாதவன், எத்தனை பேர் என்னென்ன போராட்டத்தில் நீங்கள் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் உங்கள் காரணங்களுக்கு வந்து சரி பண்ண முடியாது. என்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் காரணம் சொல்கிறீங்க, சரி காரணம் சொல்கிறீங்கப்பா, காரணம் சொல்லிட்டு இருந்தால் நீ அப்போ நீ அப்போ அந்த காரணம் சொல்லிட்டு இருக்கவங்க தோற்று தான், நீங்கள் அங்கேயே தான் இருக்கணும். அப்போ நீங்கள் ஆசைப்படாதீங்க. நம்ம ஜெயிக்கணும்னா காரணங்களை மட்டும் தூக்கி போடுங்க. யாருமே யாரையும் நீங்கள் ஒன்று எதிர்பார்க்குறீங்க, எதிர்பார்க்கும் போது தான் நாங்கள் ஏமாற்றோம். ஏன் எதிர்பார்க்குறீங்க? எதிர்பார்க்கவே வேண்டாம். நான் திரும்ப திரும்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்று கிடைக்கணும். ஆனால் ஏன் நீ அந்த விஷயத்தை சொல்லிகிட்டே இருந்தால், ஏதோ பெரிய பாஸ் பண்ணி பெரிய ஆளாயிருவேன்னு சொன்ன, இப்போ பார்த்தா தோற்று போய் உட்காந்துருக்க. அப்போ தான் என் புருஷனையும் படிக்கவே இல்லை, என் பிள்ளைங்க என் மாமியார் அப்படி சொன்னாங்க, நான் வேலையாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு சுற்றி கஷ்டம், அப்படி கஷ்டம். இந்த மாதிரி காரணங்களை சொல்கிறதுக்கு, அப்பா அந்த பிள்ளை அவ்வளோ கஷ்டத்துலேயும் ஓடி ஜெயிச்சிருச்சாமே, அப்படி கேட்க போகிறீங்களா? இந்த காரணங்களை சொல்லி உங்களே நீங்கள் சுருக்கிக்க போகிறீங்களா? நம்ம எதிராளி ஒன்று நினைக்கிறான், நம்ம தோற்று போயிடணும் அழுகணும்னு. அப்போ அவனை நீ சந்தோஷப்படுத்திகிட்டு இருக்க, அழுது. அவனை வருத்தப்பட வைக்கணுமா, சந்தோஷப்படுத்தணுமா? அப்போ அவனை கஷ்டப்படுத்தணும்னா நீ ஜெயிக்கணும். அவ்வளோதான். அவள் இன்னொன்றுங்க சார், நீங்கள் திரும்ப திரும்ப அந்த காரணங்களை சொல்கிறாங்க, அதுக்கு காரணங்கள் அதாவது உனக்கு ஒன்று வேணும்னு கேட்டுட்டீங்க. அப்போ என்ன காரணம், என்ன வழி, என்னன்னாலும் உன்னோட மனநிலை, உன் மனசு அங்கே நான் போகிறேன் அந்த பாதையை நோக்கி, அப்படின்னா இப்படி உட்காந்துக்கிட்டே போக முடியாது. நான் எனக்கு அங்கே போகணும்னா நான் நடக்கணும்னு ஒரு ஸ்டெப்பு நான் வைக்கணும். அப்போ அந்த முயற்சியை நீ தான் எடுக்கணும். நீங்கள் எல்லாத்துக்குமே தேடுறீங்க, ஐயோ அப்பா வந்து செய்ய மாட்டாரா, அப்பா காசு கொடுத்து புக்கு வாங்க மாட்டாரா, அம்மா வந்து படிக்கிறதுக்கு ஃபேன் போட்டு விட மாட்டாங்களா, நீ எனக்கு டீயே குடிக்கலம்மா, பண்ண பசியில் படிக்க, இதெல்லாம் ஒரு இது, புரியுதுங்களா? அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் எதன் உங்களுக்கு ஒரு ஆசை, அப்புறம் அவங்கக்கிட்ட வந்து நான் இந்த கனவுல இருந்தேன், இதெல்லாம் நான் இதெல்லாம் எனக்கு இடையூறாக வந்துச்சு, அதனால தான் தோற்று போயிட்டேன் கிடையாது. உங்கள் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் ஸ்ட்ராங் இல்லை, புரியுதுங்களா? நீங்கள் வெறி இல்லை. உங்ககிட்ட வந்து ஓகே படிப்போம் பெருமைக்காக, நான் அது படிக்கின்றதை எழுதினேன், பக்காவாக நான் சேர்ந்து இதெல்லாம் இவ்வளவு இடைஞ்சிருப்பா, இல்லைன்னா பயங்கரமாக போய் தொட்டிருப்பேன் அதை ஓடி. ஸோ நீங்கள் தான் நலிந்த எண்ணம் உள்ளவர்கள், ஸ்ட்ராங்கான எண்ணம் இல்லை, ஸ்ட்ராங்கான செயல் இல்லை, புரியுதுங்களா? அந்த வெறியோட உங்ககிட்ட வந்து ஒரு போன போக்கில் வந்த போக்கில் அப்படின்னு போது அங்கே, அப்போ நீங்கள் எதையுமே ஒரு காரணமாக தயவு செஞ்சு காரணம் மட்டும் சொல்லுவீங்க. அப்போது அந்த வேலையை எப்படி பெறும், நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கும், நிறைய என்ன மாதிரி புக்கு படிக்கணும்னு ஒரு இருக்கும், அப்புறம் நிறைய பேசுவாங்க, ஐயோ இந்த குடும்ப சொந்தங்கள்லாம் பேசும், என்ன பொம்பளை பிள்ளைலாம் போய் படிச்சுட்டு இருக்க, பேசாமல் கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தைய பெற்றாச்சு, ஒரு காட்டுகளை வேலையை செய்ய, அந்த மாதிரியே உங்களை வந்து எதிர்மறையான கருத்தை, ஒரு நெகட்டிவான உங்கள் எண்ணங்களை வந்து அப்படியே தள்ளிகிட்டே இருப்பாங்க. உங்களை யாருமே வந்து நேர்மறையாக உங்களை பாசிட்டிவான கருத்துக்களை வந்து, ஏன்னா உங்கள் எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்க உறவுகளாக இருக்கட்டும், மனிதர்களுக்குள்ளே வந்து எப்போவுமே ஒரு காழ்ப்புணர்ச்சி, யாரும் வளர்ந்துடக்கூடாது, யாரும் வளர்ந்துடக்கூடாது. உங்ககிட்ட ஒரு முகஸ்துதி பாடி நீ சூப்பர் அப்படி சொன்னால் என்றைக்குமே மயங்கிறாதீங்க, சரியா? உங்களை யாராவது பார்த்து நீ உங்களை குறை சொல்லிட்டாலும் மனம் தளர்ந்துடாதீங்க, சரிங்களா? உங்களை வந்து சுற்றி நீ படிக்கிறதை பற்றியோ இல்லை என்ன சொன்னாலுமே, உன் சம்மந்தப்பட்ட எந்த கருத்தை பற்றி வச்சாலும் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. உங்களோட நோக்கம் என்ன? இப்போ உங்கள் சாதாரணமாக நீங்கள் எல்லோரும் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இப்போ ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், உன் கணவர் ஒன்று இழிவாக பேசுகிறார், இந்த அந்த பிள்ளையெல்லாம் அந்த வேலைக்கு போயிடுச்சு, அந்த பிள்ளையை நான் கட்டியிருக்கலாம், நல்லா சம்பாரிச்சு கொடுக்கும், மாமியார் இருந்தால் கவர்மெண்ட் வேலை மறுமலை கட்டியிருந்தால் நீங்கள் வாழ் நல்லா இருந்து இவ்வளோ போய் கட்டிட்டு வந்துட்டான், அப்படிலாம் பேசுவான். அப்போ உங்களுக்குள்ள சே நம்மளை இவ்வளோ இழிவாக பேசுகிறாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள்ப்பா. பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், இதுக்கு போய் கோச்சிங்க தேவையே இல்லை, ரொம்ப தமிழ் மீடியம் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க, 10th போதும் பசாதான் வீவங்க, ரொம்ப ரொம்ப அழகான வேலை. நீங்கள் வந்து பெரிய கலெக்டருக்கு டிகிரி முடிச்சு இல்லை டாக்டர் வீவங்கிறது மாதிரி ஒரு அழகான ஒரு, நீங்கள் அந்த வில்லேஜில் ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு சமம், சரிங்களா? உங்களோட மொத்த நிர்வாகம் உங்கள் கையில் தான், அந்த வில்லேஜை எப்படி நிர்வாகம்னு உங்கள் கையில் உங்கள் கண்ட்ரோலில்.
அதனால் உங்களை தாண்டி அங்கே ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ ஆளுமையிலிருந்த நிர்வாகத்திறமை உள்ள ஒரு பதவிக்கு அதுன்னு கிடையாதுப்பா. நீங்கள் குரூப் ஃபோரே எழுதுங்க, பஞ்சாயத்துக்குள்ளே போங்க, டைப்பிஸ்டாக போங்க, ஏதோ ஒன்று உங்கள் வாழ்வாதாரத்துக்கானது, உங்களை யாரையும் சார்ந்து வாழாமல் இருக்கிறதுக்கு அது கண்டிப்பாக நமக்கு வேணும். அப்போது நீங்கள் முதல்ல வேலைக்கு போகணும், உங்களை பேசிட்டாங்கன்னு இல்லை, நமக்குள்ளேயே அந்த இது இருக்கணும். ஒருத்தவங்க பேசுனதுனால தான் நம்ம போகணும்னு கிடையாது, சரியா? நம்மளை யார் சார்ந்து வாழாமல் இருக்கிறது நமக்கு ஒன்று வேணும். எப்போ வேணாலும் வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறலாம். அன்றைக்கி நம்ம நிலை பிறந்து அந்த தடுமாறி நிற்கக்கூடாது, ஐயோ கணவர் இல்லை, ஐயோ இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அந்த நிலைக்கு. அப்போது நீங்கள் ஒரு மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிட்டீங்க, அப்போ போகணும். உங்களை வந்து நெகட்டிவாக சொல்கிறாங்க, இல்லை உங்களை இழிவுபடுத்துகிறாங்க, எதோ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு ஒரு புள்ளி சொல்கிறேன், வியோக்குள்ளே போகணும். எப்படி போகிறது? இங்கே சுற்றி பேசிகிட்டே இருக்கட்டும். நீங்கள் கோயிலே என் கை குழந்திருக்கு, இல்லை கோச்சிங் போகணுமே, பணம் கட்ட முடியாது, நானே வேலைக்கு போட, எங்கள் புருஷன் கொடுக்குற காசில் தான் ஒரு கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்ருக்கேன். வேண்டாம், சாதாரண புக்குப்பா, முடிஞ்சா வாங்குங்க. என்ன சேலை எடுக்கிறீங்க, ட்ரெஸ் எடுக்கிறீங்க, சரியா? உங்கள் கணவர்கிட்ட 100-200 எக்ஸ்ட்ரா வாங்கி அதுக்கு புக்கு வாங்குங்க. இல்லையா, ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் நாங்கள் பக்கத்தில் படிக்கிற பிள்ளைங்கிட்ட ஒரு 6வது படிக்கிற அக்கானிக்கு ஒரு நாளைக்கு படிச்சு தட்டுமா? 6வது ஏழா 10th வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ஊருக்குள்ளே இல்லாமல் ஒரு பிள்ளைங்க இருக்கவே இருக்காது. புக்கை வாங்கு, படி. அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கே சும்மா இருக்கணும்னு டியூஷன் எடுத்தால் இன்னும் மனப்பாடாகும் உனக்கு. சும்மாவே எடு, ஒன்றும் தப்பில், சும்மாவாக இருக்கிறது. இது வந்து உன்னை இன்னும் அந்த படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கு வந்து நீ மனப்பாடம் பண்ணுவாங்க. டெய்லி அதை பற்றி பேசிகிட்டே இருக்க அந்த பிள்ளைங்கிட்டாங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆயிரும். படிக்கிறதுக்கு அப்போ கோச்சிங் போக தேவையில்லையா, வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்களா? அப்போ வீட்டுக்கு வீடாச்சு, டியூஷன் எடுப்பீங்களோ இல்லை புக்கை வாங்கி படிப்பீங்களோ, இவ்வளோதான். சரி, என்ன மாதிரி தான் படிக்கிறது? அப்படி ஒன்றும் பெரிய படிப்பா கிடையவே கிடையாது. 10th குவாலிஃபிகேஷன், 10th வரையும் தான் புக்கு, தமிழ் மீடியம் நம்ம பக்கத்துலேயே கிடைக்குது. ரொம்ப சிம்பிள். அவன் சொல் தமிழில் 100 மார்க்னு சொல்லிட்டாங்கப்பா. சரியா, எனக்கு தெரியும் தமிழில் 100 மார்க்ன்ட்டான். இன்னொன்று வந்து மற்ற எல்லாம் சேர்ந்த புக்கு, சயின்ஸு, இது அப்புறம் வந்து சமூக அறிவியல் மொத்தமாக, அப்புறம் அரசியலமைப்பு சம்மந்தப்பட்டது, நடப்பு நிகழ்வு, இதுதான், இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களோட இன்னொரு 100 மார்க்ன்ட்டாங்க. அப்போ நம்ம எதை கவனம் செலுத்தணும்? 100 மார்க் தமிழ். தமிழ் நம்ம ஏற்கனவே பேசி பழகிற ஒரு மொழி, நம்ம தமிழ் தாய்மொழி, அதை விட நமக்கு எது சிறந்தது? அதை அதில் முதல் கவனம் செலுத்துங்க. அதில் நிறையா நிறைய பாட்டு வருமே, அது இதுன்னு கேட்பாங்களே. பெரியார் எப்போ பிறந்தார், என்ன செஞ்சார்னு கேட்டால், தமிழ்நாட்டின் ரூசோ யாருன்னு கேட்டால் பெரியார்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் பெரியார் எந்த வருஷம் இந்த விருது வாங்கினார்னா எப்படி, எப்போ பிறந்தார்னு சொன்னால், அது ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்களா? அதை வேணால் மனப்பாடம் பண்ணாதீங்க. அவர் அவரோட கதையை புரிஞ்சுக்கோங்க, அவர் என்ன சொல்ல வந்தார், எங்கே சொன்னார்னு புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கு பெரியாருன்னு எந்த மாநாட்டில் பட்டம் கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த மனப்பாடம் பண்ணாதீங்க. உங்கள் கருத்து எதுக்காக நான் கருத்தை சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த கதையோடு ஒன்றி இந்த கருத்து நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு அப்படின்னா தான் உங்களால் அதை அவன் எப்படி சுற்றி விட்டு கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்ல முடியும். ஏன்னா க்வெஸ்சன் சுற்றி விட்டு தான் கேட்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, 4 ஆப்ஷன் இருக்கும்போதேவும் இந்த கதைக்கு இது ஒத்தே வராது, இந்த கதைக்கு இது ஒத்தே வராதுன்ற கழிச்சா மட்டும்தான் உங்களால் எது சிறந்ததுன்னு ரெண்டுக்குள்ளே செலக்ட் பண்ண முடியும். அப்படி ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். தமிழ் இந்த மாதிரி தமிழுக்கு ரொம்ப கவனம் கொடுத்துட்றீங்க, 100 மார்க்கு 98வது எடுத்துடுறீங்க, ஓகே முடிஞ்சு போச்சு. 90-95 எடுத்தாலே நீங்கள் பாஸ். பிறகு அதில் நடப்பு நிகழ்வு டிஎன்பிசி போர்ட்டல் போங்க, அதில் வர்றது தான் கேட்பான். அதை தாண்டி அங்கே ஒன்றுமே கிடையாது, சரிங்களா? டிஎன்பிசி போர்ட்டலில் டவுன்லோட் பண்ணுவீங்களா? இப்போ செல் இல்லாத கையே கிடையாது. ரொம்ப அழகாக நீங்களே போய் நெட்டில் போய் எடுத்துக்கலாம். அது ஒன்று முடிச்சுதா. ரெண்டாவது, அரசியலமைப்பு. கண்டிப்பாக அரசியலமைப்பில் 15 மார்க் கேட்குறாங்க, 20 மார்க் கேட்குறாங்களா, தரவாக வச்சுக்கோங்க. அந்த அரசியலமைப்பு தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அரசியல் உங்களை சுற்றி நடக்கிற அரசியலோடு ஒப்பிட்டு பாருங்கள், சரிங்களா? ஆளுநருக்கு என்ன, ஆளுநர் எப்படி நிர்ணயிக்கப்படுறார், அவர் என்ன சொல்கிறார், அந்த முதலமைச்சரோட அதிகாரம் எந்த, நீங்கள் உங்கள் அரசியல் உங்களை சுற்றி நடக்கிறா, அதோட ஒப்பிட்டு பாருங்கள். உச்சநீதிமன்ற தலைவர் யாரால் நிர்ணயிக்கப்படுறதோ அது எப்படி அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உங்களை சுற்றி நடக்கிற அரசியலோட ஒப்பிட்டு பார்த்தா மட்டும் அது ஈஸியாக போயிடும். அதை படிக்கும்போதே அந்த கதையோட உணர்வோடு படிங்க. அது முடிஞ்சதான் அப்புறம் மேக்ஸ் வந்து நீங்கள் அங்கே போட்டு பார்த்தீங்கன்னா தோற்று போயிடுவீங்க. குறுக்கு வழி கண்டுபிடிங்க, கணினி புக்கு வாங்கிக்கோங்க. நிஜமாகவே எனக்கு என்ன பொறுத்த முடியும், கணினி புக்கு சூப்பர். நீங்கள் ஆர்எஸ்ஆர்வல் இங்கிலீஷில் இருக்கும், அதனால் தயக்கம் இருக்கும், அதனால் கணினி புக்கு அதில் தான் இருக்க தான் கேட்பாங்க. ரொம்ப அந்த இந்த சதவீதம் பர்சன்டேஜ் அதெல்லாம் தூக்கி போடுங்க, அதெல்லாம் மனக்கணக்கு. ஒன்றுமே இல்லை, 100க்கு 5 ரூபா அப்படின்னா உங்களுக்கு தெரியாதா? 100 ரூபா வாங்கினா 5 ரூபா கொடுக்கணும், 1000 ரூபாய்க்கு 50 ரூபா, 10000க்கு 500 ரூபா, இப்படியே போட்டு மனக்கணக்கு போட்டு போங்களேன். இதையும் ரொம்ப போட்டு வளர்ப்பிட்டுருக்கீங்க. கூட்டு வட்டியா இந்த தடவை, இதுவும் அப்படி தான், இந்த தடவை 50 ரூபா ஆகுறது, அந்த 55 மாறும்,
இந்த அஞ்சோட சேர்த்துக்கிடுவீங்க, அவ்வளோதான். இது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மனக்கணக்காக எப்படி குறுக்குழியில் பார்க்குறதுன்னு ஒருக்கு ரெண்டு தடவை அந்த கணக்கை வாட்சி வாட்சி பார்த்தீங்கன்னா இதை வந்து என்னால் விளக்கமாக சொல்ல முடியாது. ஏன்னா நான் கணக்கு பாடம் எடுக்கலை, ஆனால் எனக்கு எல்லாத்துக்குமே குறுக்குழி தெரியும். நீங்களே இது வந்து நான் யார் சொல்லி கொடுத்து பார்க்கல, நானே ஒரு மேக்ஸை திரும்ப திரும்ப என்ன சொல்ல வர்றேன் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு அந்த அதை படிக்க படிக்க ஓ இதை தான் சொல்ல வர்றேன் நான் கதையில் அப்படின்னு. அதனால தான் அந்த மேக்ஸில் எப்போவுமே 20 மார்க் 15 மார்க் அப்படியே எடுத்துருங்க. அப்போ மேக்ஸு, அரசியலமைப்பு, நடப்பு நிகழ்வு, ஹிஸ்ட்ரி படிச்சுக்கோங்க. எனக்கு ஹிஸ்ட்ரி நீங்கள் கண்டிப்பாக சுதந்திரப்புற காந்தி காலத்துலேருந்து சுதந்திரம் வாங்கின வரைக்கும் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெருசாக வருஷம் கேட்க மாட்டாங்க, கதையை தான் கேட்பாங்க. யார் என்ன செஞ்சாங்க, என்ன பண்ணாங்க, இந்த போராட்டம் யார் பண்ணால், அதை யார் கலந்துக்கிட்டா, இதை தான் கேட்பாங்க. அந்த கதையை புரிஞ்சுக்கோங்க. இதை சுதந்திர போராட்டத்தை தெரிஞ்சிக்காமல் வேறு என்ன படிக்க போகிறீங்க? அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவ்வளோதான், முடிஞ்சதா? ரொம்ப சிம்பிள். மனப்பாடன்ற ஒரு இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே ஜெயிக்கவே மாட்டீங்க. இங்கே மனப்பாடத்துக்கு வேலையே இல்லை, வெறும் கருத்தை உள்வாங்கி இவர். நீங்கள் கருத்தை உள்வாங்கினா மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். கதை கதை தான் அது. வெறும் நீங்கள் ஒரு கதை எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக படிக்கிறீங்க, ஒரு பஞ்சதந்திர கதை இதெல்லாம் படிக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக படிக்கிறீங்க. அப்பாட கதை அந்த மாதிரி கதையாக பாருங்கள். அதை அது கதை, அது நடந்து முடிச்சிருச்சு கதை, அப்படி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இதில் ஜெயிக்க முடியும். அப்புறம் நீங்களே வீட்டில் சமைக்கும் போது சும்மா நார்மலாக உங்கள் உறவுகள் உங்கள் அம்மா இருந்தாங்கன்னா, அம்மா நான் சொல்லட்டுமா, உங்கள் அம்மாவுக்கு புரியாது, ஆனால் நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்களா. உங்கள் மேக்ஸ் நீங்களேமா அந்த கதையை இந்த மேக்ஸை பார்த்தியா இப்படி சொன்னால் நான் உங்கள் சந்தோஷமாக படிங்க. அதை வந்து ஒரு பாரமாக நினைக்காதீங்க, அதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த அது அவ்வளோ அழகானது. இந்த ஏன்டா இந்த தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு நீங்கள் வந்து இந்த இந்த பாடங்கள் எல்லாமே நம்ம வாழ்வியலில் நம்ம கூட சாகுற வரைக்கும் கலந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, தமிழ் கலாச்சாரமாக இருக்கட்டும், உங்களோட மேக்ஸாக இருக்கட்டும், உங்களோட சயின்ஸாக இருக்கட்டும், உங்களோட சமூக அறிவியல் வரலாறாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்கள் வாழ்வியலோட கலந்தது. நீங்கள் ஏன் அதை ஒரு படிப்பு மாதிரி பார்க்குறீங்க? அது உயிர் வாழணும், உயிர் வாழ்ந்தே ஆகும். அதாவது உயிர் போகிற சூழ்நிலை, ஆனால் அவன் வாழணும்னு நினச்சிட்டான்னா அவன் வாழ்ந்துருவான், தப்பிச்சு ஓடி வரணும்னா. அப்போ அந்த எண்ணம், அப்போ இங்கே எண்ணம் மட்டுமே இங்கே வேலை செய்த தவிர உன் எண்ணம் தான் நீ உங்கள் எண்ணத்தை தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஐயோ புலி என்னை துரத்தி வருதுன்னு இன்றைக்கி செத்தேன்றத விட இன்றைக்கி நம்ம ஓடி பொழைச்சிரும், இன்றைக்கி பொழைச்சி இன்றைக்கி நான் அந்த இப்பா நான் புலிகிட்டு தப்பிச்சு வந்தேன் அப்போ அந்தளவுக்கு அப்படி ஓடணுமே தவிர, அப்போ இங்கே எண்ணம் மட்டுமே உங்களை செயல்படுத்துறதே தவிர, ஐயோ நீ புலி வந்துருச்சுன்னு கடிச்சு செத்த அப்படி. புரியுதுங்களா? இங்கே எண்ணம் மட்டும்தான், உங்களோட எண்ணங்கள் தான் உங்களை வெறியோடு இயக்கணும்.